ஸோ கைஸ், எனக்கு இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னா, என்னோட பிரதர் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாரு, நாளை இயக்குனர் வருதுல, ஸோ அதுக்கு அனுப்புறதுக்காக. ஸோ வேலை வந்து பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக ரிஹர்சல்ஸ் பார்த்தோம் ஆக்டர்ஸ் வச்சு. ஸோ நான் அவருக்கு அசிஸ்ட் பண்ணிருக்கேன். நாளைக்கு வந்து ஃபுல் டே ஷூட் இருக்கும். ஸோ நாளைக்கு வந்து அந்த ஷூட்டோட ஸ்னிப்பட்ஸ் ஏதாவது முடிஞ்சால் நான் எடுத்து போடுறேன். ஸோ என்னால் ப்ராப்பராக உட்காந்து எடிட் பண்ணி ஒரு கிளியரான வீடியோ போட முடியல. ஸோ அதனால் நான் டைரெக்டாக பேசி நான் அப்லோட் பண்ணுறேன் இருக்கிற டைமில். ஸோ இன்றைக்கி என்னென்னா, என்னோடய சிங்கிள் டேக் ஷார்ட் ஃபிலிம் நான் எடுத்தேன். அது வந்து 10ஆம் தேதிக்குள்ளே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக டைட்டில் நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ டைட்டில் என்னன்னா, ஓகே சாரி, ஓகே ஐ ஹோப் கிளியராக தெரியுது. அந்த ஆப்போசிட்டாக தெரில, எனக்கு டவுட்டாக இருக்குது. ஆப்போசிட்டாக தெரிஞ்சிச்சுன்னா சாரி. இதுக்கு பேர் வந்து மறைமுகம். ஸோ மறைமுகம் எதுக்கு இந்த டைட்டில், அதுக்கப்புறம் உங்களால் போஸ்டர் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஃபீல் வரும். அண்ட் ஏன் இந்த டைட்டில் வச்சுருக்கேங்கிறது உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னே ஃபுல்லாக புரியும். ஸோ திஸ் இஸ் ஆல் ஐ ஹேட் ஃபார் டுடே. இன்றைக்கி நான் ஒரு சிங்கிள் டேக், ஐ மீன் சிங்கிள் லொக்கேஷனில் எடுத்த படம். ஏன்னா அடுத்து நான் ஃபீச்சர் ஸ்கிரிப்டுக்காக ரிசர்ச் பண்ணுறேன், அது பார்க்கணுன்னு நினச்சேன். பட் என்னால் முடியல, ஃபுல்லாக வேலை இருக்குது. ஸோ நாளைக்கும் என்னால் பார்க்க முடியுமா தெரில. ஸோ டில் தென் எனக்கு ஏதாவது ஒரு வீடியோ எப்படியாவது டெய்லி ஒன்று போடணும், அதுவும் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். ஸோ அண்ட் இது வெறும் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி இல்லாமல், யூஸ்வலாக நான் டைட்டில் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு முடிஞ்ச ஒரு இன்னும் 3 டிப்ஸு நான் வந்து நெட்டில் எல்லாம் படித்ததை நான் சொல்கிறேன். ஸோ டைட்டில் யூஸ்வலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் வேர்டாக வைங்க, லைக் சிங்கிள் வேர்டு இல்லாட்டி ஒரேடியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி ஒன்று வைங்க அப்படின்றாங்க. ஸோ அது வந்து ஈஸியாக ஆளுங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் படத்தோட தீம், இப்போ வந்து முதல்வனோட தீம் என்னென்னா, ஒரு சாதாரண மனுஷன் வந்து எப்படி முதல்வர் ஆகிறாரு. ஸோ அதுதான் முதல்வன் அப்படின்னு வச்சிட்டாரு. ஸோ ஒரு காமன் மேன் வந்து ஒரு சிஎம் ஆகிறதுனால, ஸோ அந்த தீம் ஒன்று இருக்குது. ஸோ சும்மா வந்து ஏதாவது நார்மலாக வைக்காம வெடி அந்த மாதிரிலாம் வச்சா என்ன வெடி, எதுக்கு வெடி அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அது மாதிரி இல்லாமல், அண்ட் மூணாவது வந்து உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தால் அதை வைங்க அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜாஸ் படத்தில் வந்து கான்ஃப்ளிக்டே என்னென்னா, அந்த ஷார்க்கு, அந்த ஷார்க் என்னென்னா அதோட பெரிய பல்லு அது கடிக்கும்ல, அது கடித்தா நீங்கள் செத்துருவீங்க. ஸோ அதுக்காகவே அந்த ஜாஸ்ன்னு வைக்கும் போது போகிறவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே இதுதான் படம், இந்த ஜாஸ் இந்த பல்லுக்கிட்டேருந்து தப்பிக்கிறது தான்னால அது எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ ஃபியூச்சர் ஸ்கிரிப்ட் எழுதுகிற வேலை, ஷார்ட் ஃபிலிம் இதுன்னு வேலை. ஸோ டெய்லி பிஸியாக போயிட்டுருக்கு. போன வருஷம் வெட்டியாக ஒன்றுமே பண்ணாமல் இருந்தேன். ஸோ ஐ எம் வெரி வெரி பிஸி அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி தட் ஐ எம் பிஸி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சி யூ, பை பை.